கொழும்பில் வெடித்தது மற்றொரு போராட்டம். கோட்டை புகையிருந்த நிலையத்திற்கு முன்னால் திரண்ட போராட்டக்காரர்கள், போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயார், ஆனால் பயங்கரவாதத்தை ஏற்க மாட்டோம், பிரதமரின் அறிவிப்பு. புதிய அரசாங்கத்தில் அமைச்சராக பதவியேற்கப் போவதில்லை, கர்சடி செல்வா திட்டவட்டம். போதைப்பொருள் அடிமைகளின் கூடாரமாக மாறியுள்ள காலி முகத்திடல் போராட்டகளம், நாடாளுமன்றில் கடும் விமர்சனம். இலங்கையில் சடுதியாக வீழ்ச்சியடைந்த தங்கத்தின் விலை. மகிந்த மற்றும் பசிலுக்கான பயணத்தடை நீடிப்பு உயர்நீதிமன்றம். முக்கிய வழக்கிலிருந்து விடுதலையானார் ரணில். நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு, நால்வர் காயம். டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம், மத்திய வங்கி வெளியிட்ட அறிவித்தல். தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கோட்டை புகையிருந்த நிலையத்திற்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவசரகால சட்டத்தை சுருட்டிக்கொள், போராட்டத்துக்கு எதிரான அடக்குமுறையை நிறுத்து எனும் துணைப்பொருளில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மிக அதிகளவான போராட்டக்காரர்கள் இதில் இணைந்து கொண்டுள்ளனர். வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பு, தொழிற்சங்கங்கள் மற்றும் கொழும்பு காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து போராட்டமாக இதனை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக போராட்டங்களுக்கு செவிசாய்க்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருந்தாலும் பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் விசேட உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். ஜனநாயக அரசு என்ற வகையில் பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஜனநாயக போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். அரசு என்ற வகையில் அகிம்சை வழியில் செயல்படும் மக்களின் அகிம்சை குரல்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம், ஆனால் பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி செல்வா தான் புதிய அரசாங்கத்தினால் அமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் செய்திகளை மறுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுடன் கலாநிதி கர்சடி செல்வாவும் உத்தேச சர்வகட்சி அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்பதற்கு முன்வந்துள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்திக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி செல்வா, இந்த வதந்திகள் தம்மை பற்றிய குறிப்பை 100% மறுப்பதாக தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். ஊகிக்கப்படும் நிலைப்பாடு தொடர்பில் அரசாங்கத்தின் எந்த ஒரு உறுப்பினருடனும் தாம் கலந்துரையாடவில்லை என சுட்டிக்காட்டினார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீட்பதற்காக சர்வகட்சி அரசாங்கத்திற்காக நான் தொடர்ந்து வாதிட்டேன் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு தேவையான மிக கடுமையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைத்து கட்சி அல்லது பல கட்சிகளை கொண்ட அரசாங்கம் இன்றி அமையாதது என்பதை தமது கருத்தாகும் என வலியுறுத்தினார். அதற்கு அனைத்து கட்சித் தலைவர்களும் 9 / 12 மாதங்களுக்கு அரசியலை இடைநிறுத்தி நாங்கள் தயாரித்த குறைந்தபட்ச பொது திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். காலி முகத்திடல் போராட்டக்களம் தற்போது போதைப்பொருள் அடிமைகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அமைச்சர் பிரசன்னர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹோட்டா ஹோஹோம், அதாவது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பதவி விலகச் சொல்லுமாறு கோரிய காலி முகத்திடலில் ஆரம்பித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கோட்டபாயவை வீட்டுக்கு அனுப்புவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அவர் பதவி விலகி அரசியலமைப்பின்படி புதிய ஜனாதிபதியும் தெரிவு செய்யப்பட்டார். எனினும் தமது நோக்கம் நிறைவேறிய பின்னரும் போராட்டம் தொடர்கிறது. இது நியாயமற்றது. நாட்டை சீர்குலைத்து ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுக்கும் இடமாக அது இருக்கக்கூடாது. அமைதி போராட்டங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த போராட்டத்தை பாதாள உலகக் குழுவினரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுமே முன்னெடுக்கின்றனர். இதற்கு சில அரசியல்வாதிகள் ஆதரவு வழங்கினர். அதனூடாக அவர்கள் தமது அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொண்டனர். போராட்டக்காரர்கள் என்று கூறுபவர்கள் ஜனாதிபதி மாளிகையின் வேலைகளை திருடினர், ஜனாதிபதி செயலகத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தினர். இவர்களா இந்த நாட்டை கட்டிக்கலப்பப் போகிறார்கள்? தற்போது கோட்டபாயவின் பெயரை நீக்கி வேறு சிலரை துரத்துவதற்கும் போராட்டம் நடக்கிறது. துறைமுகம், உயர்தர சுற்றுலா விடுதிகள், துறைமுக நகர் போன்ற பொருளாதார கேந்திரங்கள் அமைந்துள்ள இடத்தை அண்டி போராட்டம் நடத்தப்படுவதால் நாளைய முதலீடுகளை அது பாதிக்கக்கூடும். வாக்குகளால் அதிகாரத்திற்கு வர முடியாதென அறிந்துள்ள சில அரசியல்வாதிகள் கழகத்தினால் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றனர். போதைப்பொருள் வர்த்தகர்களும் பாதாள உலக குழுவினருமே தற்போது போராட்டத்தை வழிநடத்துகின்றனர். கடந்த வார சம்பவத்தின் பின்னர் சில ராணுவ
இராணுவத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்கின்றனர். அவர்கள் மக்களையும் எம்மையும் பாதுகாப்பதற்காகவே போராடுகின்றனர். விடுதலை புலிகளுடன் போராடி இராணுவத்தினர் அவர்களை தோற்கடித்தனர். எனினும் அமைதி போராட்டங்களுக்கு அவர்கள் மதிப்பளித்தனர். இறுதியில் மிகவும் கேவலமாக அவர்களை போராட்டக்காரர்கள் நடத்தினர் என குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. இந்நிலையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின்படி 621,081 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த மாதங்களை விட தற்போது தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது. கடந்த காலங்களை விட தற்போது தங்கத்தின் விலை கணிசமான அளவு குறைந்துள்ளதாக உள்ளூர் தங்க விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தங்க நிலவரத்தின்படி 24 கரட் தங்கப்பவுன் ஒன்று 180,500 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்றுக்கு 166,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேபோல கடந்த மாதங்களில் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்று வரலாறு காணாத வகையில் உயர்ந்து 2,00,000 ரூபாவை எட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மீதான பயணத்தடை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 2 வரை பயணத்தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த மே 9 கோட்டா, ஹோகமா மற்றும் மைனா ஹோகமா அமைதி போராட்ட தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மே 12 முன்னாள் பிரதமர் உட்பட 14 பேருக்கு வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே தற்போதும் குறித்த பயணத்தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்தே அதிபர் ரணில் விக்ரமசிங்கே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சட்டத்தரணிகள் பூர்வாங்க ஆட்சேபனைகளை முன்வைக்க உள்ளதாக நேற்றைய தினம் தெரிவித்தனர். அதன்போது இந்த ஆட்சேபனைகளை இன்று புதன்கிழமை சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் அறிவித்தது. இவ்வாறான நிலையிலேயே இந்த மனுவின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவை பிரதிவாதியாக பெயரிட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல்கள் மனுக்களை அவர் அதிபராக தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக முன்வைக்க முடியாது என உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் இந்த கோரிக்கைக்கு பல தரப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. பிரதம நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய தலைமையிலான 7 நீதியரசர்கள் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் 12 அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. ரணில் விக்ரமசிங்கே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சுரன் பென்னாண்டோ நீதிமன்றில் ஆட்சேபனையை முன்வைத்து தனது கட்சிக்காரர் அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதால் அரசியலமைப்பின் 35 சரத்தின் அடிப்படையில் அதிபரான அவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், கத்தோலிக்க மதகுருமார்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உட்பட பல தரப்பினர் இந்த அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ஹம்பகா நீதுவா நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு காவல்துறை ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் ஹம்பகா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகித அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 357.44 அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 368.49 பதிவாகியுள்ளது. இதேவேளை மற்ற வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாயின் பெறுமதியில் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படுகின்றது. ஸ்டெர்லிங் பவுன் ஒன்றின் விற்பனை விலை 445.48 அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுன் ஒன்றின் கொள்வனவு விலை 428.48 பதிவாகியுள்ளது. ஜூரோ ஒன்றின் விற்பனை விலை 375.21 பதிவாகியுள்ளதுடன் ஜூரோ ஒன்றின் கொள்வனவு விலை 360.85 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.